உங்க கிருஷ்ணகுமார் பேசுறேன். எல்லாருமே சனிக்கிழமைனாலே ஒதுக்குற நாளாக இருக்கிறது, சனிக்கிழமைனாலே ஒரு மோசமான நாள் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா விஷ்ணுவை வழிபடுறவங்க மட்டும் சனிக்கிழமைய ரொம்ப நல்ல நாள்னு நினைக்கிறாங்க. இது ஏன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? அதாவது சூரியனுக்கு ரெண்டு மனைவி, ஒன்னு சஞ்சனா தேவி, இன்னொன்னு சாயா தேவி. இந்த சஞ்சனா தேவிக்கு ரெண்டு குழந்தைகள், ஒன்னு யமதர்ம ராஜா, இன்னொன்னு யமுனா நதி. இந்த சாயா தேவிக்கு ஒரு குழந்தை, அதுதான் சனீஸ்வரன். இப்படி சனீஸ்வரனுக்கு எல்லாருமே இது உகந்த நாள் இல்ல, இது வந்து நான் முடவனாக இருக்கிறேன், நான் புனிதம் பெற்றவனா மாறணும்னு சனீஸ்வர பகவான் தன் சகோதரியான யமுனா தேவிகிட்ட கேட்கும்போது யமுனா தேவி சொன்னதான், நீ கண்ணனுக்கு உகந்தனாக நீ மாறினால் கண்டிப்பாக நீயும் சனீஸ்வர பட்டத்திலிருந்து மங்கள பட்டம் பெறுவாய் அப்படின்னு சொன்னான். இதை மேற்கொண்டதுக்கு சனீஸ்வர பகவான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு சொன்னான், அதாவது ஹிரண்ய கசிவு வந்து தன் குழந்தையான பிரகல்நாதனை கொல்லதுக்கு தீல கொண்டு போட்டானா, தீல வந்து அவனோட சகோதரி கோலிகான்னு ஒரு அரக்கி இருந்தாலும் அவன் இருக்க பிடிச்சுக்கிட்டானா. அந்த கோலியாவுக்கு ஒரு சிறப்பு தன்மை உண்டு, என்னன்னா தான் தீல இருந்தாலும் தன்னை தீ சூடாது. அதை காப்பாத்ததுக்காக நரசிங்க பெருமாள் அவளிடமிருந்து அவளை ஆட்கொண்டார், அதாவது பெண் என்னால கோலிகாவை அவர் வந்து விட்டு விட்டார். அது மட்டும் இல்லாம இரணை கசுவை கொன்று அந்த பிரகல்நாதனை ரட்சித்தார். இது எல்லாருக்குமே தெரியும் இந்த கதை. இந்த கோலிகா என்ன செஞ்சான்னா, நம் சகோதரனை கொன்னதுக்காண்டி நம்ம வந்து நம்ம கண்ணபிரானை கண்டிப்பா பழி வாங்கணும்னு சொல்லி அடுத்த பிறவியில கோகுலத்துல சென்றாராம். அந்த சமயம் கண்ணன் வந்து தன்னோட சகோதரர்களோடும் அது மட்டும் இல்லாம தன் நண்பர்களோடும் ஹோலி பண்டிகையை அற்புதமாக கொண்டாடிட்டு இருந்தாராம். அந்த சமயத்துல தீகளை மூட்டி சந்தோஷப்படுத்திட்டு இருக்கும் போது அந்த தீக்குள்ள இந்த கோலிகாங்கிற அரசி அரக்கி வந்து ஒளிஞ்சிட்டு இருந்தாலாம். இதுல ஒளிஞ்சி நம்ம வந்து என்ன செய்யணும்னா, இந்த தீக்கு அருகாமையில் கண்ணனும் நண்பர்களும் வரும்போது அவங்கள நல்ல புடிச்சு தீக்கு இரையாக்கிறணும்னு சொல்லி ஒரு அற்புத திட்டத்தை போட்டிருந்தாலாம். இதை பார்த்த சனீஸ்வரன் நம்ம கண்ணன்ட்ட இப்படியாவது நல்ல பேர் வாங்கிடணும்னு சொல்லிட்டு தனது பார்வையை அவள் மீது செலுத்தினான், கோலிகா மீது. எப்போது ஒருவன் மீது சனீஸ்வர பார்வை விழுந்ததோ அவன் பலத்தை இழப்பான் என்பது விதி. உடனே கோலிகா தன் பலம், அதாவது தீயில் இருந்து ஒன்று செய்யாத பலத்தை இழந்தாள். அதனால் அந்த தீக்கே இரையானார். இந்த கோலிகாவின் இறந்த செய்தியை நாரதன் மூலம் அழிந்து கொண்ட கண்ணன் இந்த சனீஸ்வரனுக்கு மங்களப்பட்டத்தை அருளினான். அது மட்டுமின்றி எவன் ஒருவன் சனிக்கிழமை வேளை காலை வேளையில் பெருமாளை தரிசிக்கிறானோ அவனுக்கு கேட்டவரம் கிடைக்கும் என்று ஒரு அருளையும் கொடுத்தான். இந்த அற்புத நிகழ்ச்சியை புரிந்து கொண்டு ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் விஷ்ணுவை, மகாவிஷ்ணுவை கண்டு தரிசித்தால் எண்ணற்ற பலன்கள் வாழ்க்கையில் வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு இறப்பு, ஒரு துன்பம் என்ற காரியம் அகன்று மங்களம் என்ற சொல், அதாவது திருமணம், அது மட்டும் இல்லாமல் வரவேண்டிய பணங்கள் எல்லாம் வந்து சேர்ந்து ஒரு அற்புத வாழ்க்கை வந்து அமையும் இந்த சனிக்கிழமைகள் என்பது உண்மையே கிருஷ்ணகுமார்.